ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பப்ஜி லேட் தமிழ் யூடியூப் சேனல். நான் தான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி என்ன மேட்ச் போட்டுருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, இறங்கு மேப்பில் டியோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் போட்டுருக்கோம். இந்த டியோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான், மீதியான நாலு பேர் இவங்களெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி கில் பண்ணோம் அப்படின்றத மேட்ரு. கில் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா 16 கில் எடுத்தது, என் டீம்மேட் 6 கில் எடுத்திருந்தாரு, மொத்தம் 22 கில். ஸோ அதனால தான் தமிழில் பார்த்தீங்கன்னா 22 கில்ஸ்னு போட்டுருந்தேன். நான் மட்டுமே 22 கில் எடுக்கிறது ஃபஸ்ட் எடுத்து சொல்லிடுறேன். நான் 16 கில், என் டீம்மேட் 6 கில். ஸோ ரொம்ப பேசிட்டு இருக்கேன், வாங்க மேட்ச்சுக்குள்ள போயிடலாம். இப்போ எங்கள் எங்கே இறங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்கல் அதிக பேர் இறங்கக்கூடிய இடம், ஸோ டவுன் டவுன். ஸோ அந்த இடத்துல தான் இறங்கிட்டு இருக்கோம். அங்கே போனால் அதிக கில் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இறங்கணும். பட் ஆனால் பார்த்தா சுற்றி பார்த்தா எவனுமே காணும். இதனால் அது டவுன் டவுன் லால் எப்பயுமே இறங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மாதிரி இறங்கல, எல்லாம் தனித்தனியாக இறங்கியிருக்கானுங்க. ஒரு டியோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச் மாதிரி இல்லையடா அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது மனசில். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்குவாட் மேட்ச் போட்டாச்சு, இந்த அளவுக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு எப்படி விளாடணும் அப்படின்னு தான் பார்த்துருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே நல்லா தான் போயிடுச்சு. ஸோ கடைசியில் பாருங்க, ஸோ ஒரு இடத்துல காரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டை கிளைமேக்ஸில் சொல்கிறேன், ஒரு மூணு பேர் வந்தானுங்க. நம்ம மச்சான் நம்ம எப்பயுமே பிரியக்கூடாது, மூணு பேர் ஒட்டுக்காக இருந்து எவனை வந்தாலும் தூக்குறோம் அப்படின்ட்டு வந்துருந்தானுங்க. பட் ஆனால் அவங்களுக்கு நடந்த கொடுமை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்க, அப்படி தான் தெரியும். ஏன்னா கிளைமேக்ஸில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அண்ணன் ஒரே காரில் பார்த்தீங்கன்னா மூணு கில், நான் மட்டுமே சும்மா கடக்கடகம்னு அடித்து மூணு கில் எடுத்தேங்க. ரன்னிங் காரில் வந்து அவனுக்கு இறங்கக்கூட இல்லை, அப்படியே வர வர சுட்டு அது மூணு பேத்தையும் புகை தள்ளி வச்சாச்சு. எல்லாமே மூணு பொட்டி போட்டாச்சு. ஸோ பொட்டி தள்ளிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பாருங்க, ஒரு இடத்துல ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் நான் விளாட்ற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் மேட்ச், நீங்கள் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் என்னோட மேட்ச் பார்க்குறது இருக்கும். ஏன்னா இப்போ லைவாக விளாண்டா கூட நான் இப்படி தான் விளாடுவேன், அதே மாதிரி தான் நான் எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணுறதில்ல. ஸோ லைவ் மேட்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு எடிட்டிங்குமே எப்பயுமே பண்ண மாட்டேன். ஸோ இதே மாதிரி தான் என்னோட எடிட்டிங் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது மட்டும் தான் என்னோட எடிட்டிங், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு லைவ் மேட்ச் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதுதான் நினைப்பேன் நான், ஒரு லைவ் மேட்ச் பார்க்குற அளவுக்கு தான் நம்ம எப்பயுமே கொடுக்கணும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கட் பண்ணி கட் பண்ணி கில் பண்ணுறதை மட்டும் போட்டு இருக்க மாட்டேன். ஒரு மேட்ச் நான் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறாங்க டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கிளியராக காட்டிடுறேன். ஸோ எங்களோட கேம் பிளே இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கட் பண்ணி வந்து நல்லா அடிக்கிற இடத்த மட்டும் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ உண்மையான பிளேயிங் ஒரு ஒருத்தர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செம்மையை கில் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் எல்லாமே அப்படி கில் பண்ண மாட்டாங்க, எங்களை மாதிரி தான் கில் பண்ணுறாங்க. அவங்க வந்து கில் அந்த ஹைலைட்ஸை மட்டும் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சேனல் நம்ம சேனல் கிடையாது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல் ஸ்பெஷாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு லைவ் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸாக அப்படியே கொடுக்குறதா. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்க, அப்புறம் தான் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒருத்தன் சொட்டம் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் போட்டுருக்கேன் அந்த இடத்துல, போடு 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 தம்பி பேண்டேஜ்லாம் போட்டுட்டு கூடாது, போய் எங்கேயும் மேலே நின்று போட்டுருந்தா கூட டைம் கிடச்சிருக்கும், கீழே நின்றுட்டா பயப்பில்ல நம்மள்ட்ட மாட்டிச்சுட்டான். அப்புறம் ஓகே, பச்சை கலர் புல்லட்லாம் கிடச்சிருச்சு, இப்போ எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கேன். மேலே எவன வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறேன், மேலே இருந்து பார்த்தா ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் அப்படின்றதுனால தான் மேலே போகிறேன். ஸோ லூட்டும் எடுத்துக்கலாம் அதே சேம் டைமில், அதுக்கொசரம் தான் மேலே போயிருக்கேன். இங்கிருந்து பார்த்தேன், ஸோ எங்களால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டேன் எனிமியை, அவர் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனிமி செட் போடு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் எனிமி செட் போட்டார் அந்த வீட்டில் இருந்தான். ஸோ இப்போ பாருங்கள் அவர் எப்படி போகிறோம், அந்த பக்கத்து அந்த ஓட்டு வீட்டில் இருந்தான். ஸோ எனக்கு கூட தெரிஞ்சு எங்கெல்லாம் போடுற எனிமி செட் போகிறா அப்படின்னா அந்த ஓட்டு வீட்டில் போட்டுருந்தாங்க. பட் ஆனால் இந்த பக்கம் ஒருத்தர் தான் மெத்தமலை ஜூம் பண்ணி பார்த்தோம்னு தெரிஞ்சு இங்கே ஒருத்தருக்கான், போடு போடு போட்டு ரொம்ப புல்லட் வேஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு ஏறு நின்று கிடக்கிறாங்கன்னு இந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா புல்லட் அதிக வேஸ்ட் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு லூட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஒரு சில இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புல்லட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கடக்கடைக்கான நான் வந்து வாட்டமே இருக்க மாட்டேன். ஸோ வந்து கரெக்டாக மாட்ட மாட்டேன், அந்த இடத்துல போய் புல்லட் அவ்வளோ வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதான் என்னோட பிளான். இப்போ மொட்டை மாடியில் அடித்தவங்க பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போய் சேஃப் பண்ணிட்டான். பட் ஆனால் இந்த வீட்டில் இவன் தான் இங்கே தான் இருக்கான். போடு 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 இவன் எப்படி வந்து இப்போ நாக்கு வரான்னு விட பாருங்க, நாக்கு ஆகிட்டான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு, கரெக்டாக மாட்டிட்டான். மேலேயும் போகாமல் கீழே போகும் நடுவு தளம் நடுவில் வந்து தடுமாறிட்டு தான். ஸோ ஈஸியாக போட்டாச்சு, இவன் வந்து உனக்கு ஒரு ஈஸியான ஒரு எனிமியாக மாறிட்டான். இப்போ பார்த்தீங்க அவனுக்கு ரிவ்யூ பண்ணுறது கண்டிப்பாக ஒருத்தன் ஒயிட் கலரில் பின்னாடி வந்தான். ஸோ ட்ரெஸ் போட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போமா, அவன் எப்படி நொறுக்கிறான்னு மட்டும் பாருங்க, மேலே போயிட்டான். ஸோ ரிவ்யூ பண்ணுறது முன்னாடி என்ன போடுதலாம்னு பார்த்தா அவனை கீழே சுட்டிருக்கான், நான் வந்து மேலேயே வந்துட்டேன் போடு போடு போடு. நாங்கள் ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா பயந்துட்டான். ஸோ ஆட்ட எய்ம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து சுட முடியாது. இப்போ ஏன் ஸ்குவாட் என்னோட டீமால் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டார்னா எய்ம் பார்த்தீங்கன்னா அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து என்ன அவன் சுடக்குள்ள பார்த்தீங்கன்னா என் டீம் அவர் சுட்டு எப்படி இருந்தால் சாப்பிடுச்சோம். ஆஹா, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் என் டீம் வந்து டேக்கிள் பண்ணிக்கிறாரு, சூப்பர். நான் அவரை நாக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அது கில் எடுத்துட்டு அரிசி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்த்த போட்டு தெளிச்சு அங்கே ஒரு ரெண்டு பேர். ஸோ செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு மேட்ச். ஸோ கண்டினியூ பாருங்க, இதே விறுவிறுப்பாக கடைசி வரைக்கும் நான் கொண்டு போனோம். அந்த பிளாக் கலரில் போட்டு ஓடியா இல்லையா அந்த இடத்துல. ஸோ அவனை தான் தேடி போயிட்டே இருக்கேன், இந்த வீட்டுக்கு தான் இருப்பான் அப்படின்னு நினச்சி போனோம். பட் பார்த்தா அவன் பக்கம் கடைசியில் இருந்தான் வந்துட்டான், அந்த வால்மருக்கில் செவத்தில் அந்த இது மாதிரி அந்த இங்கே இறங்கிறான் பாருங்க, பொடு 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 இந்த இடத்துக்கு வந்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ரோட்டில் இன்னொருத்த விடறான். ஸோ இவனை எப்போ போடுது, இவனை போட்டு லூட்டுக்கு போனால் இங்கே வந்துட்டான், பொடு 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 அவ்வளோதான் போடுது லட்சி இவனு நாக் அவுட்டு. ஃபஸ்ட் எடுத்து நாக் அவுட் ஆனால் போய் முடிச்சு வந்தாலும் லூட்டில் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டீம்மேட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு போட்டு அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை கில் பண்ணி வச்சு இங்கே போய் லூட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லூட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காதிங்க. ஸோ நடு ரோட்டில் லூட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனிமிகளுக்கு வந்து நம்ம ஈஸியாக டார்கெட் வச்சு அடிக்கிறது என்ன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, என்ன ஒரு தைரியம் அசட்ட தைரியத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நடுரோட்டு நின்றுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நின்று விளாண்டிங்க கண்டிப்பாக நிறைய டைம் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிளியரான ஒரு இடத்துல வந்து லூட் அடிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு செக் பண்ணி இந்த என்ன திருமணம் சொல்லுவீங்க, நிறைய பேர் ப்ரோ நீங்கள் வந்து சுடக்குள்ளையோ லூட் அடிக்குள்ளையோ ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருங்க லெஃப்ட் ரைட்டு, அப்போனா தான் உங்கள் புல்லட் மேலே வந்து படாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரிஜினல் பப்ஜி இல்லை. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நவல் என்ன தான் செக் பண்ணாலும் கூட எனிமி உங்களுக்கு வந்து டார்கெட் வச்சு அடிச்சானா நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் செக் பண்ணாலுமே கூட உங்கள் மேலே புல்லட் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆட்டோ எய்ம்ன்றதுனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் இப்படி ஆடி ஆடி எடுக்கிறதுல வேஸ்ட்டு. ஸோ ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கலாம், அதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஒரிஜினல் பப்ஜி அளவுக்கு நீங்கள் இப்படி செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரிஜினல் பப்ஜியில் வந்து மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, அதிக புல்லட் உங்கள் மேலே படாமல். பட் இதில் ஆட்டோ எய்ம்ன்றதுனால எல்லா புல்லட்டும் கரெக்டாக உங்கள் மேலே படும். ஸோ ஒரு எனிமி வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட திறமையை தான் காட்டி ஆகணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் நவுந்து நவுந்துலாம் வந்து மிஸ் ஆக முடியாது அவனோட சுடிலிருந்து. ஸோ இந்த ஆட்டோ எய்ம் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லூட் எடுத்துலாம். ஸோ லூட் எடுத்தாச்சு. ஸோ அதை எவனோ மாற்றானா மாற்றானா பார்த்துருந்தேன், எவனும் இப்போதைக்கு மாற்ற மாதிரி தெரியல. கையில் மாட்டினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போட்டுருந்தேன். ஸோ இதேமாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ப்ளேலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் எப்போ போகிற கேம்ப்ளே வீடியோவாக இருந்தாலும் சரி, இந்த பப்ஜி லைட்டுக்கான அப்டேட்டாக இருக்கட்டும், சரி எந்த ஒரு ஆலினோன் டாப் டு பாட்டம் வரைக்கும் பப்ஜி லைட்டில் பற்றி எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் ஸோ உங்களுக்காக ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய சேனல் நம்ம சேனலாக தான் இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தான் கொடுப்பேன், ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா புதுசாக கிடைக்கும் போது பப்ஜி லைட்டில் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்லுவேன். சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி வளவாலும் உங்களை கொண்டு போயிட்டு இருக்க மாட்டேன் ஒரு மேட்சை. ஸோ சாரி அப்டேட்டை. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு அப்டேட்டாக நம்ம தான் சொல்லுவேன். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸோ அவுட்ஃபிட்டுக்கு இந்த மாதிரிலாம் சின்ன இதெல்லாம் நான் போட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயத்தை கூட போடலாமா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பப்ஜி லைட்டில். ஸோ பப்ஜி லைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன், அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளேவும் முக்கியமான அப்டேட் மட்டும் போட்டுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட் யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் பப்ஜி லைட்டுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும், அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலோட க்ரோத்துக்கு. அடுத்தபடியாக நம்ம போய் தேடிட்டுருக்கோம் எவனும் இருக்கானா இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா. ஸோ லூட் எடுத்துல ஃபஸ்ட்டு லூட்டு பார்த்தீங்கன்னா கன்னை மாற்றியாச்சு. கன்னை மாற்றி என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா யூஎம்பி எடுத்திருக்கேன். ஸோ யூஎம்பி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆகாது. ஒரு எய்ம் வச்சு சுட்டோம்னா கரெக்டாக அதே இடத்துல எங்கே எய்ம் வச்சு சொல்கிறோமோ அப்படியே நின்று சுடுவோம். ஸோ அதுக்கோசம் தான் அந்த கன்று எடுத்திருக்கேன், வேறலாம் ஒன்றும் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கார்ல் மட்டும் தான் அதிகம் யூஸ் பண்ணுறேன். இங்கே வச்சுருக்கீங்களா பார்த்துருக்கலாம். ஸோ யாருமே இந்த இடத்துல எல்லா இடத்துக்கு போயிட்டே இருக்கோம். எனிமே தேடி தேடி போய் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போங்க. ஒரே இடத்துல நின்றுருக்கீங்க, ஒரே இடத்துல போய் நின்று தான் நீங்கள் ஜோனுக்குள்ளே போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு போடு 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 போட்டு தெளிரலாம். ஒரே இடத்துல நீங்கள் நிற்காதீங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே வைக்க நான் ஜெயிச்சா போதும் ப்ரோ அப்படின்றவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு சென்டரில் போய் மறைஞ்சு நின்றுக்கோங்க. மறைஞ்சிலிருந்து ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தேடி தேடி போட்டு கொள்ளுங்க. ஸோ அந்த கேமே அதான். ஸோ சர்வேவல் கேமில் அதிக கில் எடுத்து ஃபஸ்ட் ரேங்கில் வரதான் அந்த கேமே. ஸோ அதை மறந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கில் எடுத்து வின் பண்ணுறதுலாம் வந்து ஒரு இதாகவே நினைக்க மாட்டீங்க. வின் பண்ணுறது மட்டுமே ஒரு கணக்காக வச்சுருக்கீங்க. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருமே வின் பண்ணலாம். ஸோ ஜோனுக்கு நடுவில் போயிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளாட்லாம். அந்த மாதிரி விளாட்றது ஒரு கேம் ப்ளேவே கிடையாது. ரெண்டு மூணு பேர்த்தை கில் பண்ணி வின் பண்ணுறதுக்கு வின் பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி போய் எனிமி அதிகமாக அட்டாக் பண்ணி கில் பண்ணி ஸோ அப்படி வின் பண்ணோம் டாப் ரேங்க்கில் வரணும் அப்படின்னு நினச்சி அதை மட்டும் விளாடுங்க. ஸோ நான் அப்படிமே அப்படி தான் நினைப்பேன். அதிக கில் எடுக்கணும், ஜெயிக்கணுமோ தோக்கிறமோன்றதும் மேட்ரு கிடையாது. அதிகமாக கில் எடுக்கிறமா அந்த இப்போ ஒரு ஸ்குவாட் மேட்ச் போகிறீங்கன்னா நீங்கள் தான் அதில் அதிக கில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி விளாடுங்க. கண்டிப்பாக செம்மையாக போகும் அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ தேடி தேடி உங்களுக்கே போய் கொள்ள தோணும். ஸோ ரேங்க்கில் அதிகமாக வரணும் வரணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விளாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படி விளாண்டால் தான் நிறைய கில் எடுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபயரிங் சவுண்ட் கேட்டுச்சு, ஃபயரிங் சவுண்ட் கேட்டு போயிட்டே இருக்கேன். இங்கே எவனை சிறந்தனா கண்டிப்பாக நம்ம கையில் மாட்டினானா நம்ம தான் வந்து கில் பண்ணுவோம். அந்த வகையில் நானும் வேகமாக போயிட்டே இருக்கேன், போகலாம் போகலாம் போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே எவனை நிற்கிறானா நிற்கிற மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா பக்கத்திலே ஃபயரிங் சவுண்ட் கேட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா பக்கத்தில் இருக்காமல் போட்டு 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 அவ்வளோதான் நாக் அவுட் நாக் அவுட் ஆகிட்டான். ஸோ என் டீம் போட்டாரு, நான் இந்த மாதிரி குறைச்சி வைப்பேன் அவர் பார்த்தீங்கன்னா போட்டுருவார். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கில் எடுத்துருக்க வேண்டியது. இப்போ ஒரு கில் திருடிக்கிட்டாரு தான் சொல்லுவோம், ஏன்னா நிறைய டேமேஜ் பண்ணது நான் கில் போனது அவருக்கு. அதே மாதிரி தான் லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்தார், நான் வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருந்தேன், அவர் வந்து கில் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எப்படி பாருங்க, போடு 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 இங்கே வந்து நின்றுதான் நான் நாக் அவுட் ஆகிட்டான். இவனுக்கு ரிவே பண்ணுறதுக்கு இன்னொருத்தான் தான் அவனோட டீம்ட்டு, அவனையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போட்டு தெளிச்சு இப்போ பாருங்க அவன் வந்துட்டா பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஏறிட்டான் இப்போ பாருங்க, இப்போ போட்டுறேன் போடு 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 அவ்வளோதான் பத்து கிலோ வரப்போகுது. ஸோ பத்து கிலோ வெற்றிக்கிறமா, இப்போ பத்து கிலோ எடுத்தாச்சு, இதுக்கு மேலே இந்த ஆறு கிலோ எப்படி வரப்போகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். எங்கேச்சிருக்காங்களா எங்கேச்சிருக்காங்க ரொட்டன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஜோன் வேறு வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ளே ஜோனுக்குள்ளேயும் போயிடணும், ஏன்னா லாஸ்ட்ல போய் ஜோனில் மாட்டி சாவதுல ரொம்ப கேவலமான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கேன். வாங்க வாங்க அது ஜோன் வந்து ரொம்ப பக்கமாக இருந்துருச்சு. ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜோன் அவ்வளோ தூரமெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பக்கமாக தான் இருக்குது, அதனால் ஓடி போய் உள்ள போயிடலாம். இல்லைன்னா அந்த வீக்கில் எடுத்துகிட்டு போகலாம் பார்த்து ரூம்குள்ளே இருக்கிறத. ஸோ அதுக்கு வந்து அவசியம் இல்லாமல் தோணுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நடந்தே ஓடிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம்.
போயிட்டே இருக்கும். ஸோ ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வேட்டை ஆரம்பிப்போம். எவனாச்சும் இனிமே கிணில் மாட்டினா, எவனும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாட்டல. ஸோ மாட்டினானா துப்பாக்கி எடுத்து தோலில் இருக்கிற தாண்டி கையில் வச்சுட்டு கிடக்கிறான்னு இறக்கிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகணுன்றதுனால தான் தோல் வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆளுங்களும் அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அப்போ பார்த்தீங்கன்னா நீ கன்னை கையில் வச்சுட்டு ஏதோ ஒன்றும் பின்னாடி வச்சுட்டு போனீங்கன்னா அந்த கன்னை எடுத்து சொல்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையிலே கன்னை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஜோனுக்குள்ளே விளையாடுங்க. ஸோ அவுட்டர் ஜோனில் விளையாடாதீங்க. அவுட்டர் ஜோனில் விளையாடுறதுன்னா ஒரு எப்படியாவது சொல்கிறது, ஒரு எனிமி அங்கே டேமேஜ் ஆகிட்டு வரானா அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கில் பண்ணிட்டு வரலாம். ஸோ தேவையில்லாமல் வெளியே போய் விளாண்டுட்டு ஸோ லாஸ்ட்டில் போய் ஜோனில் மாட்டி செத்துறாதீங்க. அது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கில் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ அதாவது ஃபயரிங் சவுண்ட் கேட்குது. போயிட்டு இருக்க ரொம்ப பக்கத்தில் கேட்குது. இங்கே எவனாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த இடத்துட்டு உடக்கான் போடு 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 கணங்கட கார் காரை விட்டுட்டு வரான்னு நினைக்கிறேன். போட்டச்சு அவனை தான் லாக் ஆகிட்டான். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற பக்கத்தில் எவனை சுட்டிட்டு இருக்க மாதிரி போடு 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 அவ்வளோதான் கில் எடுத்தாச்சு. ஸோ 12 கில் எடுத்தாச்சு, 11 கில் எடுத்தாச்சு. இப்போ போகலாம் போல இங்கே ஒருத்தர் ட்ராப் எடுத்துருக்கேன். ஸோ இவனோட டீம்மேட் எடுத்து இவனுக்கு ரெண்டு பேர் ஒரே ஸ்குவாட்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி இப்போ நீ இப்போ ட்ராப் எடுத்துகிட்டு நம்ம இருந்தால் ஆள் வரங்களாம் வந்துருக்கு பார்க்குவேன் அப்படின்ட்டு வந்து பண்ணிடுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மாடி செத்துட்டான். அவனும் பார்த்தீங்கன்னா ட்ராப் எடுத்துகிட்டே இருந்து அப்படியே செத்துட்டான். சுற்றி வாட்ச் பண்ண கூட இல்லை, அப்படியே மாக்க மாதிரி ட்ராப் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ராக்கெட் லான்ச்சர் தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த ட்ராப்பில் வந்து ராக்கெட் லான்ச்சர் கொடுக்குறானுங்க. ராக்கெட் லான்ச்சர் பொறுத்த வரைக்கும் எப்படினா மொக்கம்தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ராக்கெட் லான்ச்சரை. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கிற கன்று பார்த்திங்கன்னா கெரோசா பிடிக்கும். ஸோ ட்ராப்பில் எனக்கு அந்த கன்று வந்து இப்போதைக்கு கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா யூகேக்கனே வச்சுருக்கேன். ஸ்கேரலும் பார்த்திங்கன்னா யூஎம்பி மட்டும்தான் வச்சு அப்போ சர்வே ஆகிட்டுருக்கேன். ஏமாச்சு வரானலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் யாரும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கான் போடு 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 அவ்வளோ தான் நாக் அவுட் ஆகிட்டான். ஸோ என் டீமேட் பார்த்திங்கன்னா இந்த கில்லையும் தேடிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் அதிக டேமேஜ் பண்ணேன். பட் ஆனால் கில்லு பார்த்திங்கன்னா அவருக்கு போச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம டீம் எடுத்தானே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கோம். போலாம் போலாம் போயிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் எத்தனை கில் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கில் எடுத்துருக்கோம். இன்னும் 3 கில் தான், அதாவது கிளைமேக்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்தாச்சு. இந்த கிளைமேக்ஸ் கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா சும்மா 3 பேர் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சாவோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஸ்குவாடாக 3 பேர் ஒட்டுக்காக போனால் எவனும் நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்ற நினப்பில் வந்துருப்பானுங்க. பட் ஆனால் இருக்கிறது யாருன்னு தெரில அவங்களுக்கு. ஸோ எப்படி வந்து மாட்டானுங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். சரி ஓகே, இந்த காருக்காரங்க தான் இங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்னொருத்தவன் தான் தனியாக அவன் தெரியல, தனியாக வந்து மாட்டிட்டான். அவனும் நாக் அவுட் ஆகிட்டான். போடு 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 அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். ஸோ வந்து ட்ரீம் ஆல் ரிவியூ பண்ணானா என்னன்னு கூட தெரில. ஸோ இது கில் வந்து எனக்கு கிடைக்கவே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல ஒன்றும். ஸோ ஆனால் அந்த காரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்தானுங்க, ரிவியூ பண்ணி இவனை கூட்டு வந்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவனுங்க தான் போட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அவைலபிளாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் நாங்கள் இல்லாமல். ஸோ 5 பேர், ஸோ 4 பேர் தான். அந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா அவரை செத்துட்டானுங்கிறேன். ஆனால் அந்த கில் எனக்கு வரல. ஸோ அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஒன்றும் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா காரில் வர கில்லை மட்டும் இப்போ பாருங்கள், எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. 6 மா. ஸோ 3 பேர் வராங்க. புடு 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 கேப் போடாமல் அடிச்சிருக்கோம் போருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு உடனே நாக் அவுட்டா. ரெண்டு பேர் நாக் அவுட்டாங்க. இன்னொருத்த பார்த்து கண்ணு லோடாது. புடு 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 அவ்வளோதான். ஸோ 3 கில் வந்து வெற்றிகரமாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஒரே இடத்துல 3 கில் வரும். 3 பாக்ஸ் வந்து வெளியே கிடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிடலாம் காரை. போத்தீங்களா செம்மையாக இருந்துச்சுல. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ப்ளே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ போடக்கூடிய கேம் ப்ளேவாக இருந்தாலும் அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எங்கேருந்தாலும் ஓப்பன் பண்ணி நம்மளோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போடலாம். ஸோ செம்ம மேட்ச்சே கை தட்டிக்கலாம் அதுக்கோசரம்.